ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் எரேமியா 8:22. கிலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? யூதாவின் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி நடந்தார்கள். அவர்களை வழி நடத்துவதற்கு அநேக பொய் தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசியான எரேமியாவை அனுப்புகிறார். ஆனாலும் ஜனங்கள் குணப்படாமலும் மனம் பொருந்தி செவி கொடுக்காமலும் கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். ஆரோக்கியம் இல்லாதிருந்தும் சுகமுண்டா இருக்கிறது என்றும், சமாதானம் இல்லாதிருந்தாலும் ஆறுதலா இருக்கிறோம் என்றும் பொய்யை சொல்லி ஜனங்களை வழித்தப்ப வைத்திருந்த பொய் ஆசாரியர்களும் இருந்தார்கள். ஜனங்களுடைய காயத்தை மேற்புறம் மட்டும் பூசி காயம் ஆறியது என்று பொய் சொல்லுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கிலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? வைத்தியன் இல்லையோ? பின் ஏன் என் ஜனம் குணமாகவில்லை என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். குணமாக்கும் தைலமாகிய தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் பரிகாரியாகிய கர்த்தரை தேடாமலும் தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே சிறைப்பட்டு போனார்கள். நம் வாழ்க்கையிலும் குணப்படாமலும் ஆரோக்கியம் இல்லாமலும் இருக்கின்ற காரியங்களை தேவனிடம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமீன்.